Thank you.
ரத்தமே தொழுது என் மானத்தை காத்தது இவன செத்தால் இவனுக்காக சாகலாம் என்று எண்ணம் கொண்டான். அதனாலதான் மகாபாரதத்துல அத்தனை பேர் இருந்தாலும் நட்புக்கு இலக்கணமா பேசக்கூடியது கர்ணனையும் துரியோதனனையும். அப்படியான நட்பினை ஒரு முறை போட்ட வேண்டும் என்றால் எப்படி வர்ணிக்கலாம் நட்பினை? கொஞ்சம் மாதிரி
இசை மேதையில் நன்றி அதை கையெழுத்து உற்சாகப்படுத்திய அன்பு நாடக ரசிகர்களுக்கும் மற்றும் நாடக ரசிகர் மற்றும் நாடக அமைப்பாளர் அருமையண்ணன் குமாரண்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த சிறந்த ஆண்டு நன்றியை தெரிவித்து கொண்டு கலைப்பணியை தொடரலாம் என்பதாலே இடத்திலே இடத்தை வர்ணிக்கணும் என்றால் வர்ணிக்கலாம். இருப்பினும் கூட நட்பினை பற்றி போற்றிய பிறகு தான் ஆனாவிட்டாலும் தன் தசையார் என்பாரை அதற்கு இணையான அந்த சகோதரத்துவத்தை ஒருமுறை போட்டுவிட்டு அதன் பிறகு நடக்க வேண்டிய காரியத்தை கணிப்போம். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்திருந்தோம் உன்னுக்குள் உன்னாக கலைப்படியை தொடர வேண்டும் என்றால் கழகத்திற்கான காரண காரியங்கள் ஏதும் கிடைக்கிறதா
அதற்கான சட்டங்கள் ஏழு உங்கள் இடத்திலே கிடைக்குமா? கவனித்து பார்க்கலாம். நாராயணா ஆலோலம் சோ என்ற அற்புதமாக காணப்படக்கூடிய இந்த பெண்மணி ஆலை போதும் போதும், நல்ல ரொம்ப நீளமா போகுதே சோ. அருமையான காணம், சிறப்பான காணம். கோயம்புத்திலிருந்து நாடகம் பார்க்கிறதுக்கு வருகை கூடிய அன்பு மைத்துனர் தாமஸ் அவர்கள் இங்கே நாடகத்துக் கொண்டிருக்கிற அன்பு மர்மதன் ஜெயமான் அவர்களுக்கு 101 எனக்கு 101 அன்பளிப்பாக இருக்கின்றார்கள். அன்பளி வழங்கி கௌரவப்படுத்தி உடன்பாத அருமை சகோதரர் அருமை அண்ணன் தாமஸ் அண்ணன் அவர்களுக்கு எங்கள் இருவர் சார்பாக நன்றி, மனமார்ந்த ஒரு நன்றி. நன்றிகளை வணக்கம். ஆலோசோ ஆலோசோ என்று அற்புதமாக காணப்படக்கூடிய இந்த பெண்மணி ஆலை வணக்கம் என்றால் 1000 நாவுகள் படைத்து ஆதிசேடனாலும் கூட இந்த பெண்ணை வர்ணிப்பது என்பது இயலாத காரியம். இருப்பினும் இந்த பெண்மணி ஆலை செம்மீனாக நினைத்து ஒருமுறை வர்ணிக்கணும் என்றால் எப்படி வர்ணிக்கலாம்? செம்மீன செம்மீன சொன்ன செவ்வந்தி பெண்ணுக்கு சிங்கார தண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டவாய் மஞ்சள் தாலியும் வழிமுறைகளை நாடி தேட முடியும். அப்படி என்ன திமிர் வேண்டி கிடக்கு?
ஒரு பப்புன்காரன் நான் என்னை என்னை வயசை நீ மதிக்க வேணா போட்டுக்க பேசுறது நீ மதிக்கணுமா இல்லையா ஏங்க அவர் விட மாட்டாரு அப்படி என்ன திமிராரு கேக்குற இந்த பப்புன்காரனுக்கு ஒரு டே நல்ல சோதனை திரும்பிட்டு என்ன விகாரமான உருவம் தென்படுகிறது பிள்ளையா நான் அப்ப ஒத்துக்கிறேன் நீ சந்திக்க வர்றது சரியான கோமாளி தான் நான் கேக்குறேன் இந்த நாடகத்துல எதுக்கு பொண்ணு எனக்கு சகலன் நடைய மத்திராப்புல மாமா பின்னணி செய்ய பொறுப்பு மாமா தாய்க்கு நிகரான தாளம் இப்ப எல்லாருக்குமே ஒரு வேலை இருக்கும் இந்த பப்புனுக்காரர் இருக்குது இந்த நாடகத்துல ஒரு வேலை இருக்குமே என்ன வேலை வீணிய கட்டி விடணும் ரெண்டு நாரதற்கு வேற்றா முகம் தொடச்சு விடணும் மூணு இன்னொரு மிக முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு நாங்க வெளியே எதிர்ப்பு போனோம்னா குட்டிகள் விடணுமா துணைக்கு வர வேண்டும் என்று கூற வந்தேன் ஒருவேளை தண்ணி இல்லாடி என்ன பண்றது தொடச்சு அவர் சத்தமானவர்தான் என்னையா இப்ப நான் ஒரு பாட்டு பாட மரியாதையா அந்த பாடல் முடிவதற்குள்ளாக அவன் மரியாதை சத்தம் போடல பெரிய பிரச்சனையா போயிடும் பத்தக்காட்டு தேவேந்திர குல வேளாரம் மண்டபடி முன்னிட்டு தலைவர்கள் மூலிகமாக அண்ணன் நாரத அவர்களுக்கு பொன்னடை பத்தப்படுகிறது வந்தாரை வரவேற்கும் விதமாக பொன்னாடி நிமித்து கௌரவப்படுத்தி சிறப்பித்த பத்தக்காடு இந்த விழாவணி நடத்தக்கூடிய தேவேந்திர வேளாளர்கள் அன்பு உள்ளங்களுக்கு என் சார்பாக நான் சார்ந்த கலைக்குழு சார்பாக மீண்டும் ஒருமுறை மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது கலைப்படிய தொடர்களையும் நன்றி வணக்கம் Oh,
இவள் சுந்தரம் இழைத்து தாகொம்பை கொள்கிறந்த மங்கை இவள் காவலாளியா இல்லை வெறும் காவலாளியா பார்க்கலாம் சந்திக்கலாம் உரையாடலாம் நாராயணா.